எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா அட் சேம் டைம் சேஃபா இருக்கீங்க இல்லையா? எஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலிபோட்டும் கண்ணம் கண்ணா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா கண்ணா, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபஸ்ட்டு டேர்மில் செகண்ட் லெசன் கண்ணா, மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ், பருப்பொருள்கள் மற்றும் மூலப்பொருள்கள், அதை பற்றி தான் கண்ணா பார்க்க போகிறோம். சரிங்களா கண்ணா? ஓகே கண்ணா, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்ணா, நம்மளோட கலிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கீழே நீங்கள் ஆள் கொடுத்துருங்க. இது எதுக்காக செய்யணும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து என்னென்னா, நம்ம ஒரே வீடியோவில் ஒரு ஹோல் லெசனையும் பார்த்து பின்னாடி இருக்க கொஸ்டின் ஆன்சரையும் பார்க்க முடியாது. சரிங்களா கண்ணா? ஸோ ஒரு 2 பார்ட்ஸோ 3 பார்ட்ஸோ தான் பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் மிஸ் ஆகாமல் கண்டினியூஸாக நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த லெசனை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும், கற்றுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா கண்ணா, நம்ம என்ன வீடியோஸ் போட்டாலும் எல்லா சப்ஜெக்ட்டுமே வீடியோஸ் போடுவோம், எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகிடும். அப்படிங்க அதுக்கு அப்படியே பார்த்து என்ன பண்ணலாம், உங்களோட லேர்னிங்கை கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஓகேங்களா? சரி கண்ணா, பருப்பொருள்கள் மற்றும் மூலப்பொருள்கள். ஸோ கண்ணா இங்கே பாருங்கள், இப்போது வாட் இஸ் திஸ் கண்ணா? இட் இஸ் அ பென்சில் இல்லைங்களா கண்ணா? இது பென்சில்னு தெரியும், எழுதுக்கோள்னு சொல்கிறாங்க இல்லையா? சரி, இது எதால் ஆனது அப்படின்னா, இந்த சென்டரில் இருக்கு இல்லையா டிப்பு, அதை நம்ம கிராஃபைட்னு சொல்லுவோம். அப்புறம் இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்து எனது மரம் இல்லையா கண்ணா? இது வந்து எனது மூலப்பொருள்கள்னு சொல்கிறது. இப்போது இந்த எரேசர் இருக்குது, இங்கே எரேசர் இருக்குது இல்லைங்களா கண்ணா? அழிப்பான். இது எதால் ஆனது அப்படின்னா, ரப்பரால் ஆனது இல்லைங்களா கண்ணா? ரப்பரால் இது ஆனது இல்லைங்களா கண்ணு? இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இது ஒரு கார்ட்போர்ட் ஓகேவா? இது வந்து என்ன கண்ணு? ஒரு போர்டு, ஒரு கார்ட்போர்ட் வச்சு எழுதுகிற பலகை. இது எதால் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரத்தால் ஆனது. சரிங்களா? இங்கே ஒரு லெட்டு வச்சுருக்கேன் நான் கையில், இது எதால் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேலெல்லாம் பிளாஸ்டிக் இருக்குது இல்லைங்களா, உள்ளுக்குள்ளே அந்த ரீஃபில் இருக்கும், அதுக்குள்ளே என்னது அந்த கெமிக்கல், அதாவது ப்ளூ கலரில் ஒரு இங்க் இருக்கும் இல்லைங்களா கண்ணா? அதெல்லாம் வந்து கெமிக்கல்னால உருவாக்கப்படுறதான் ஓகேவா? ஸோ ஒரு லெட், இது நாம் லெட்டுன்னு சொல்கிறோம். பட் இது உருவாகிறதுக்கு என்னென்ன நமக்கு வந்து அந்த மெட்டீரியல்ஸ் தேவை, அந்த மூலப்பொருள்கள் தேவை. சரிங்களா கண்ணு? அதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்கவே போகிறோம். சரிங்களா கண்ணா? அதே மாதிரி இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்கேல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ரூலர்னு சொல்லுவாங்க. இது எதால் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பிளாஸ்டிக் இல்லையா, அந்த பிளாஸ்டிக்கால் ஆன ஒரு ரூலர், ஒரு ஸ்கேல். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லணும்னா, இப்போ இது ஒரு புக்கு இல்லையா கண்ணா? இது புக்குன்னு உங்களுக்கு தெரியும், புத்தகம். ஸோ இதில் எல்லாமே பிரிண்ட்லாம் எழுதியிருக்குல்ல, இது வந்து என்னது, இந்த பிரிண்ட்லாம் எழுதுறதுக்கு நமக்கு என்ன தேவை, ஒரு பேப்பர் தேவை. இந்த பேப்பர் எதுலேருந்து வரும் அப்படின்னா, பேப்பிரஸ் அப்படின்ற ஒரு ட்ரீலேருந்து தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேப்பர் எல்லாம் வந்து உருவாக்குறாங்க இல்லையா? நான் அதனால நிறைய டைம் சொல்லுவேன், பேப்பர்ஸை வந்து எப்பவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா பேப்பர் உருவாகிறதுக்கு ஒரு மரம் அழையுதுன்னு நான் சொல்லுவேன் கண்ணா. அதே மாதிரி இந்த பேப்பரில் நிறைய எழுத்துக்கள் எல்லாம் இருக்குது, இந்த எழுத்துக்கள்லாம் எதாலானது, அதுக்கு பிரிண்டர் வச்சு இந்த இங்கெல்லாம் வச்சு கரெக்டாக ஃபில் பண்ணி இந்த எழுத்துக்கள்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, பிரிண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா கண்ணா? ஸோ ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு புத்தகமாக உருவாகுது அப்படின்னா, அதில் எவ்வளோ மெட்டீரியல்ஸ், ஒரு பேப்பர், அப்புறம் இந்த பிரிண்டர் இல்லைங்களா, அப்புறம் இந்த லெட்டர்ஸ்க்கெல்லாம் உருவாகிறதுக்கு, இதுக்கு இந்த கலரில் வர்றது, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வர்றதுக்கு, அதுக்கு மை வைப்பாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நமக்கு தேவை இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், ட்ரெஸ் இருக்குது இல்லைங்களா கண்ணா? உங்களோட ட்ரெஸ் இருக்குது, அந்த ட்ரெஸ் எதால் ஆனது, அழகழகான பேர் வைக்கிறீங்க, ஃபேண்ட்டு, ஷர்ட்டு, ஷார்ட்ஸு இல்லைங்களா, சுடிதார், சாரி, அந்த மாதிரி நிறைய நேம் வைக்கிறீங்க. பட் பேசிக்காக அது எல்லாமே எதால் ஆனது அப்படின்னா, என்ன சொல்கிறது, நூல் இல்லைங்களா கண்ணா? அதான் பருத்தி நூல், காட்டனாக இருந்தால் பருத்தின்னு சொல்லுவாங்களே கண்ணா. பேசிக்காக வந்து என்ன தேவை அதுக்கு, அந்த நூல்னா, அந்த நூல் எதுலேருந்து வருது அப்படின்னா, அந்த பருத்தி செடி கண்ணா, அந்த பருத்தி செடியிலேருந்து தான் பஞ்சை எடுத்து அந்த பஞ்சை வந்து என்ன பண்ணுவாங்க, நூலாக உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த நூலை வந்து வித்தியாசமாக என்ன பண்ணுவாங்க, அழகழகான துணியாக நெஞ்சு, அந்த நூல் மூலமாக துணியாக நெய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த துணி வந்து என்னாகும், வெரைட்டி வெரைட்டியான ட்ரெஸ்ஸாக உருவாகலாம் கண்ணா. அதே மாதிரி தான் நீங்கள் உட்கார்ற சேரு, எழுதுற டேபிள் எல்லாமே கூட என்னால் ஆனது, சேர்னா வந்து மரச்சேரும் இருக்குது, பிளாஸ்டிக் சேரும் இருக்குது, அப்போ அது பிளாஸ்டிக்கால் ஆனது, மரத்தால் ஆனதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? டேபிள் அப்படின்னா அது நீங்கள் மரத்தால் ஆனதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் எதால் ஆனது, அதுதான் வந்து என்னது, அந்த மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா? அதை பற்றி தான் கண்ணா இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் கண்ணா, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த மூலப்பொருள்கள் பருப்பொருள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓ, இங்கே வந்து துணிகள் உற்பத்தி செய்யப்படும் முறைகள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பருத்தி செடி வந்து உருவாகுது அப்படின்னு, அதை பற்றி நம்ம பார்த்துக்க போகிறோம். அதே சமயம் தானியங்கள், உணவு வகைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா கண்ணா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ பொருட்களோட நிலைகள், ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் மேட்டர் ஓகேவா? பொருட்களோட மூன்று நிலைகள் இருக்கணும், என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
திடப்பொருள். இது வந்து என்ன கண்ணா, கெட்டியா இருக்கு இல்லையா, இது ஒரு திடப்பொருள். இந்த புத்தகமும் ஒரு திடப்பொருள் தான் இல்லைங்களா கண்ணு. இது வந்து சாலிட்னு சொல்லுவாங்க, எனக்கு என்ன சொல்லுவாங்க, சாலிட் திடப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதே வந்து நீங்க குடிக்கிற தண்ணி, அப்புறம் அந்த பால், ஜூஸ் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து லிக்விட் ஐட்டம்ஸ் ஓகேவா. லிக்விட் நீர்மம் அது திரவம்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வாயு, வாயுனா கண்ணா கேஸ், அந்த பலூன் ஊதும் போது உள்ளுக்குள்ள அந்த ஏரை விட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த பலூனை பெருசு பண்ணுவீங்க இல்லையா, அதுல வந்து என்ன இருக்கு, காத்து இருக்கு. அதே சமயம் நீங்க சைக்கிளோ இல்லைன்னா டூ வீலர் ஏதாவது ஓட்டுறீங்கன்னா பின்னாடி டயர் வந்து என்ன ஆயிருக்கும், குண்டா இருக்கும் இல்லையா, அப்ப என்ன இருக்கும், அதுக்குள்ளயும் அந்த ஏர் இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி இப்ப வீட்டுல வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க, கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்குள்ளேயும் ஒரு கேஸ் இருக்கும் ஓகேங்களா, வாயுன்னு சொல்றது ஓகேங்களா. அதே மாதிரி நீங்க சுவாசிக்கிறீங்களே, சுவாசம் ப்ரீத் பண்றதுக்கு தேவையான ஆக்சிஜன், நீங்க வெளிவிடுற கார்பன் டை ஆக்சைடு, அதெல்லாமே வந்து என்னக்குன்னா வாயு நிலையில இருக்கிறது ஓகேங்களா. அதே சமயம் நீங்க இப்ப இந்த ஊதுபத்தி இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்க வந்து ஏத்துறீங்க சாமி காட்டுறீங்க அப்படின்னா அதுல இருந்து வர்ற மண்ணம் ஒரு ஸ்மெல் வருது இல்லைங்களா, அந்த அந்த வர்ற அந்த இது அந்த வாயு, அதுவும் வந்து என்னக்குன்னா அந்த வாயு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது சரிங்களா. அப்புறம் வீசுற காத்து ஓகேவா, அதுவும் வந்து வாயு தான் ஓகேங்களா. இந்த மாதிரி அந்த பொருள்களோட நிலைகள் பத்தி நம்ம பார்த்துக்க போறோம் ஓகேங்களா. ஒரு இடத்தை அடைத்து கொள்ளும் இடம், அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பருப்பொருள்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஒரு பெண் இருக்கனா இது இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா அப்ப இந்த ஸ்பேஸை வந்து அது ஆக்குபை பண்ணிக்கிச்சு இல்லையா. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த இடம் இந்த ஒரு இடத்த வந்து அடைத்து கொள்ற மாதிரி ஒரு பொருள் இருந்தா அது என்னன்னு சொல்றாங்க, பருப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த புக் இருக்கு, நான் இந்த இடத்துல ஃபுல்லா வச்சிருக்கேன் இல்லைங்களா கண்ணா. அப்போ இந்த ஸ்பேஸை இந்த பகுதியை வந்து இந்த பொருள் வந்து என்னது அடைத்து கொள்ளும் இல்லைங்களா கண்ணு. அப்ப அந்த மாதிரி ஒரு பொருளை வந்து ஆக்குபை பண்ற அடைத்து கொள்ற மாதிரி ஒரு பொருள் இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம் கண்ணா, பருப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சரிங்களா கண்ணு. காத்தை வந்து எங்கேயாவது உங்களால புடிச்சு வைக்க முடியுமா, இந்த ரூம் ஃபுல்லா நான் காத்தை புடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா, முடியவே முடியாது இல்லைங்களா கண்ணா. அது பாட்டுக்கு என்னது ஒரு இடத்துல இருக்காம அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இல்லைங்களா கண்ணா. அந்த பருப்பொருள்கள் தான் வந்து மூன்று நிலைகளால் ஆனது, திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லா பொருள்களுமே வந்து மூலக்கூறுகளால் ஆனது, மாலிக்யூல்ஸ்னு சொல்லுவாங்க கண்ணா ஓகேவா. அதெல்லாம் எதால் ஆனதுன்னா குட்டி குட்டி அணுக்களால் ஆனது சரிங்களா. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் திடப்பொருள்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க, திடப்பொருளில் மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக அமைந்துள்ளன, இவற்றை அழுத்த முடியாது, குறிப்பிட்ட உருவம் வடிவம் மற்றும் கன அளவை பெற்றிருக்கும் சரிங்களா. இப்போ இங்கே பாருங்க, இது வந்து ஃபெவிக்விக் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃபெவிஸ்டிக். இது ஆக்சுவலா என்ன ஷேப்ல இருக்கு, ஒரு உருளை வடிவத்துல இருக்கு, ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்குங்களா கண்ணா. சோ இதுக்கு ஒரு ஷேப் இருக்கு, ஒரு உருவம் இருக்கு இல்லைங்களா கண்ணா. ஒரு வடிவம் இருக்கு, ஒரு உருவம் இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு பண்ண முடியாது கண்ணா, அழுத்த முடியாது சரிங்களா. இதுல இருக்க அந்த மூலக்கூறுகள்லாம் எப்படி இருக்கும், நெருக்க நெருக்கமா இருக்கும் ஓகேங்களா. சோ இதுதான் வந்து திடப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து என்ன, சாலிட் திங் ஓகேவா. சரி கண்ணா, அடுத்தது வந்து நம்ம பாக்குறது என்னன்னா திரவம். திரவங்கள்னா என்னக்கன்னா மூலக்கூறுகள் வந்து தளர்வா இருக்கும் சரிங்களா. இப்போ தண்ணியவே நீங்க எடுத்துக்கோங்களேன், இப்ப நீங்க தண்ணியை வந்து ஒரு கிளாஸ்ல ஊத்துனீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி வடிவத்துல அது மாறும். இதே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு அப்படின்னா கண்ணு, இந்த பாட்டில நீங்க எப்படி ஊத்தி வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உருவத்துக்கு அந்த தண்ணியோட வடிவம் மாறிக்கும் இல்லையா கண்ணா. ஒரு வட்டமான பாத்திரமா இருந்தா தண்ணி வட்டமாவே நிக்கும். இதே ஒரு மாதிரி இப்படி கூமாச்சியா இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வடிவம் வந்து மாறிக்கும் இல்லைங்களா கண்ணா. நீங்க எந்த பாத்திரத்துல ஊத்துறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தண்ணியோ ஜூஸோ இல்ல மில்க் பாலோ ஏதோ ஒண்ணு அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி தகவமைச்சுக்கும் இல்லைங்களா கண்ணா. சோ இதுல வந்து என்னது, மூலக்கூறுகள் வந்து தளர்வா இருக்கும், இடைவெளி விட்டு பிணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திரவங்களை வந்து கொஞ்சம் அழுத்த முடியுமா, நீங்க இதை ட்ரை பண்ணிருக்கீங்களா கண்ணா. ஒரு பக்கெட்னாலே தண்ணி இருக்குன்னு வைங்களேன், அதுல மக் இருக்குல்ல, அதை வந்து நீங்க உள்ளுக்குள்ள வச்சு அப்படியே ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படின்னு தூக்கி பாருங்களேன், ஒரு சவுண்டு வரும் சரிங்களா. அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் நம்மளால என்ன பண்ண முடியும், ப்ரெஸ் பண்ண முடியும், அழுத்த முடியும். இந்த திடப்பொருளை அழுத்தவே முடியாது, தண்ணியை வந்து கொஞ்சம் அழுத்த முடியும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட கன அளவை கொண்டது, கொஞ்சம் வால்யூம் இருக்காது, பர்டிகுலர் வால்யூம் இருக்காதுக்கு கெப்பாசிட்டின்னு சொல்றது. குறிப்பிட்ட வடிவம் உருவத்தை பெற்றிருக்காது, நான் சொன்னேன் இல்லையா. இப்ப நீங்க வந்து கிளாஸ்ல ஊத்துனா ஒரு வடிவத்துல இருக்கும், இதே வந்து ஒரு ஒரு சொம்புல ஊத்துனீங்கன்னா ஒரு வடிவத்துல இருக்கும், ஒரு வாட்டர் கேன்ல ஊத்துனா அதுக்கேத்த மாதிரி அந்த வடிவம் வந்து மாறிக்கும் சரிங்களா கண்ணா. ஓகே, அடுத்தது வந்து பாருங்க கண்ணா, வாயு. வாயுன்னு நான் பார்த்தோம்ல கேஸ், வாயுக்களின் மூலக்கூறுகள் மிகவும் தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ளன, வாயுக்களை எளிதில் அழுத்தலாம், ப்ரெஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க ஓகேவா. இங்க திடப்பொருள்னா எப்படி இருக்கு பாருங்க, இந்த ஐஸ் கியூப். இதே திரவம் எப்படி இருக்கு பாருங்க, வாயு எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு உள்ளுக்குள்ள காட்டிருக்கிறது வந்து மூலக்கூறுகள்னா அது எவ்வளவு நெருக்கமா இருக்கு, இங்க வந்து எவ்வளவு நெருக்கமா இருக்கு, இங்க வந்து கொஞ்சம் தளர்வா இருக்கு, இங்க ரொம்பவே தளர்வா தள்ளி தள்ளி இருக்கு சரிங்களா கண்ணா. ஓகே, இதை இந்த ஆக்டிவிட்டி நீங்க செய்யுங்க. உங்களோட சுற்றுப்புறத்துல திட திரவ வாயு பொருட்களுக்கு சில உதாரணம், திரவ பொருட்கள் திடப்பொருட்கள் நிறைய இருக்கும், திரவ பொருட்களும் நீங்க எழுதலாம், அதே மாதிரி வாயு பொருட்களும் உங்க வீடு சுத்தி இருக்கிறத நீங்க எழுதுங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்க கண்ணா, நம்ம என்ன பாக்குறோம், மூலப்பொருட்கள்.
மூலப்பொருட்கள் தான் என்ன அப்படின்னாக்கா, மூலப்பொருள் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளை உருவாக்குறது, ஒரு பொருளை கட்டமைக்கக்கூடிய பொருட்களின் கலவை. இப்போ வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவை? செங்கல் தேவை, சிமெண்ட் தேவை, அப்புறம் கற்கள் தேவை, தண்ணி தேவை, மணல் தேவை, இல்லைங்களா கண்ணா? ஆட்கள் கூட தேவை அது செய்யறதுக்கு. பட் அந்த 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 ஒரு இது உருவாகணும், ஒரு வீடு உருவாகணும்னா அதுக்கு இதெல்லாம் தேவை இல்லைங்களா கண்ணா? செங்கல், சிமெண்ட், கல், தண்ணி இதெல்லாம் வச்சு கலந்துதான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு சுவரை வந்து எழுப்ப முடியும் இல்லைங்களா கண்ணா? அதெல்லாம் தான் என்ன சொல்றாங்க, மூலப்பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா. ஸோ மூலப்பொருள்னா ஒரு பொருளை கட்டமைக்கக்கூடிய பொருட்களின் கலவை ஓகேங்களா கண்ணு? இது வந்து எப்படி இருக்கலாம், ஒரு தூய பொருளாகவும் தூய்மையான பொருளாகவும் இருக்கலாம், அல்லது தூய்மையற்ற ஒரு பொருளாகவும் இருக்கலாம் சரிங்களா. இயற்கையானதாகவும் இருக்கலாம், செயற்கையானதாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களையுமே நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? மூலப்பொருள்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற உணவு, உடுத்துகிற உடை, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருள்களுமே ஏதோ ஒரு பொருளால் உருவாக்கப்பட்டது. அது மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கலாம், அல்லது இயற்கையாக உருவாகலாம் இல்லைங்கண்ணா. இப்போ வந்து ஒரு செடி நீங்கள் வளர்த்துறீங்க, அந்த செடியில் வந்து பூவை நீங்களாக வைக்கிறீங்க, அது தானாக என்னாகுது? பூவாக உருவாகுது. அந்த பூ வந்து காயாக மாறி அதுவாக கனியாக மாறி உங்களுக்கு வந்து கிடைக்குது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து இயற்கை. நீங்கள் வந்து என்ன பண்ணுற, விதை போட்டு தண்ணியை ஊற்றி வளர்க்குற, அதுக்கப்புறம் அது வந்து காய் கனி பூக்கள் எல்லாம் கொடுக்கறது வந்து இயற்கையாக நடக்கிற விஷயம். அதே மாதிரி இப்போ செயற்கை அப்படின்னாக்கன்னா, இப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஒரு துணி சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து துணி அப்படின்றது வந்து அந்த பரிச்செடியிலேருந்து வருதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கு கலர் போட்டு அழகழகான டிசைனில் உருவாக்குறதெல்லாம் வந்து யார் பண்ணுறது? இப்போ வந்து இந்த துணிகள்லாம் வந்து நிறைய வித்தியாச வித்தியாசமான டிசைன்ஸ், கம்ப்யூட்டர் டிசைன்ஸ்லாம் கம்ப்யூட்டரை டிசைன் பண்ணி அப்படியே பிரிண்ட் பண்ணி துணியை வந்து அழகழகாக உருவாக்குறாங்கல்ல, அதெல்லாம் வந்து மனிதனால் செய்யப்படுற செயற்கை வேலைகள் ஓகேங்களா. ஓகே கண்ணா, இப்போ பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இலைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இயற்கை இலைகள், செயற்கை இலைகள். இங்கே பாருங்களேன், இது இது வந்து நேச்சுரலாக பருத்தி செடியிலேருந்து வர்ற இலைகள் சரிங்களா கண்ணு. அதுக்கு கலர் போடுறாங்க பார்த்திங்கன்னா, சொன்னேன் இல்லையா டிசைன்ஸ் உருவாக்குறது கலர் போடுறதுன்னு. இங்கே பாருங்கள், இந்த கலர் போட்டு உருவாக்குறாங்க பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து செயற்கை இலைகள். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி நூல்கண்டு இதெல்லாம் வந்து செயற்கையாக உருவாகிற இலைகள் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இயற்கை மற்றும் செயற்கை பொருட்களின் மெல்லிய நூல்களே இலைகளாகும். விசைத்தறிகள் மற்றும் நூற்கும் இயந்திரங்கள் கொண்டு இலைகளில் இருந்து துணிகளை தயாரிக்கலாம். தெரியுதானக்கா, நான் இந்த விசைத்தறி சொல்லுவாங்க இல்லையா, அந்த நெசவு வேலை இல்லைங்களா, அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, மிஷின் வச்சு என்ன பண்ணுறாங்க, துணியை தயாரிக்கிறாங்க. விலங்குகள் தாவரங்கள் கிட்டேருந்து பெற இலைகள் வந்து இயற்கை இலைகள் சரிங்களா கண்ணா. தாவரங்கள்லேருந்து உருவாக்குற இலைகள்னால் இதுக்கான அந்த பரிச்சிலேருந்து வர்றது, இது வந்து விலங்குகள்கிட்டருந்து வர்றது இல்லைங்களா கண்ணா. அது செம்மறி ஆட்டு தோல்லேருந்துலாம் எடுப்பாங்க இல்லையா, அது வந்து என்னது, இயற்கை இலைகள்னு சொல்கிறாங்க. பருத்தி, சணல், நார் இதெல்லாம் வந்து இயற்கை இலைகளுக்கு ஒரு உதாரணம். பருத்தி, சணல், நார் எல்லாம். கம்பளி, பட்டு, பட்டுன்றது வந்து பட்டு புழுலேருந்து உருவாங்கண்ணா, அதுக்குன்னு தனியாக வளர்ப்பாங்க. புழு இருக்கு இல்லையா, அதில் பட்டு புழுன்னு ஒன்று இருக்குது, அந்த பட்டு புழுலேருந்து வர்ற அந்த எச்சம் அதுதான் வந்து என்ன ஆகும், அப்படியே நூலாக உருவாகும் கண்ணா அந்த பட்டு. அப்புறம் கம்பளி, இதெல்லாம் வந்து என்னது, விலங்கு இலைகளுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதி முறையில் கெமிக்கலை வச்சு மனிதர்களாக உருவாக்கப்படுறது இலைகள் வந்து என்னது, செயற்கை இலைகள்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாருங்களேன், ரேயான், நைலான் துணி, அப்புறம் அக்ரிலிக், டெக்ரான் இந்த மாதிரி வெவ்வேறு விதமான கிளாத் இருக்குது, அது செயற்கை இலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செயற்கை இலைகள் எப்படி உருவாகுதுன்னா, அதான் கண்ணா, வேதி செயல்முறைகளுக்கு பயன்படுத்தி பெட்ரோலியத்திலிருந்து பெறப்படுகின்றன. பெட்ரோல் இருக்குல்ல கண்ணா, அதுலேருந்து தயாரிக்கிறாங்களாம் சரிங்களா. ஓகே கண்ணா, இப்போ பாருங்கள் இயற்கை இலைகள் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு பருத்தி செடி இருக்குது, அந்த பருத்தி வந்து எவ்வளோ, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வில்லேஜில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும் இல்லைங்களா கண்ணு. பருத்தி செடி அப்படிங்கிறது 5-6 அடி வரைக்கும் தான் கண்ணா வளரும். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி என்ன ஆகும்னா வெடிச்சு வரும். என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் பறிச்சுட்டு போய் உள்ளுக்குள்ளே வந்து கருப்பு கலரில் விதையாட்டு இருக்கும் கண்ணு, அதை எடுத்துகிட்டு இந்த பஞ்சை மட்டும் தனியாக எடுப்பாங்க சரிங்களா, அதை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வெடிக்கும் தன்மையுடைய பச்சை நிற பந்து போன்ற காய்களை இந்த பறிச்சுடி பெற்றிருக்கும். இது வெள்ளை இலைகளால் சூழப்பட்ட விதைகளை கொண்டுள்ளது. நான் சொன்னேன் இல்லையா, உள்ளுக்குள்ள வந்து என்ன இருக்கும், கருப்பு கலர் விதை இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நன்கு விளைந்த பிறகு வெடித்து வெள்ளை இலைகளான பஞ்சை வெளிப்படுத்தும். பஞ்சுகளை கைகளால் பறித்து பிரிப்பர். இப்படி இப்படி பிச்சு என்ன பண்ணுவாங்க, தனியாக பிரிச்சுடுவாங்க சரிங்களா கண்ணா. ஓகே, அடுத்த வேலை என்ன பண்ணுறாங்க, விதை நீக்குதல். இங்கே பாருங்கள், பருத்தி பந்து, அதுலேருந்து விதையை தனியாக எடுத்துகிட்டு பருத்தி இலையை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுலேருந்து பஞ்சு வருது. அந்த பஞ்சை நியூட்ரல் நெசவில் கொடுத்து நூலாக உருவாக்குறாங்க. அந்த நூலை என்ன பண்ணுறாங்க, நெய்தல், நெசவு தொழில் செஞ்சு என்ன பண்ணுறாங்க, துணியாக உருவாக்குறாங்க. அல்லது பின்னுதல், பின்னியும் துணியாக உருவாக்குறாங்க சரிங்களா. ஒரு துணி உருவாக்குறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது சரிங்களா. நாம் என்ன பண்ணுறோம், அந்த ட்ரெஸ்ஸை தான் பிடிக்கலன்றோம், கலர் நல்லா இல்லைன்றோம், போட மாட்டேன்றோம் இல்லைங்களா கண்ணு. பட் ஆனால் எல்லா பொருள்களுமே உருவாகிறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய வழிமுறைகள் இருக்குது.
விதை நீக்குதல். பருத்தி இலையிலிருந்து நூலை வந்து என்ன பண்றாங்க தயாரிக்க ரெண்டு முறை இருக்கு. இலையை வந்து அதோட விதையிலிருந்து பிரித்தெடுக்கிறது, ஓகேங்களா, அது விதை நீக்குதல்னு சொல்றாங்க, ஜின்னிங் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து பருத்தியிலிருந்து விதைகளை நீக்கியதுக்கு அப்புறமா பெறப்பட்ட பொருள் தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, பஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பஞ்சை வந்து சேர்த்து நல்லா அழுத்தி பந்து பந்தா உருட்டுவாங்களாம், பந்து பந்தா உருட்டுறாங்க. கடைசியா வந்து இலை நீக்குதல் முறையா, இலை நீக்குதல் முறையில் நீக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா. அடுத்து நியூட்ரல் கண்ணா, ஓகேங்களா, இது எப்படி நடக்குது, பஞ்சிலிருந்து நூல் தயாரிக்கும் முறை நியூட்ரல் எனப்படும். இயந்திரங்களை கொண்டு பெரிய அளவில் நூல்கள் வந்து நூற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேங்களா. நூலா உருவாக்குறது இங்க பாருங்க, இதுதான் நியூட்ரல். அதுக்கப்புறம் இது நெய்தல், நூலை வச்சு என்ன பண்ணுறாங்க, துணியாக நெய்கிறாங்க. இது வந்து பின்னுதல், இந்த மாதிரி சுற்றுவாங்க கண்ணு, இந்த மாதிரியும் உருவாக்கலாம், ஓகேவா, உங்கள் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், நூலிலிருந்து துணி உருவாதல். அப்போ நெய்தல் மற்றும் பின்னுதல் இது ரெண்டுமே வந்து துணிகளை இலைகள்லேருந்து உருவாக்கும் ஒரு முக்கியமான செயல்முறை. ரெண்டு விதமான நூல்களை பயன்படுத்தி துணியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா கண்ணு. இயந்திரங்களை வச்சு நெசவாளர்கள் துணிகளை வந்து நெய்கிறாங்க. நெசவு தொழில்னு சொல்கிறாங்கல்ல கண்ணா, அதான் நெசவு தொழில் செய்கிறது. தறிகள் கைத்தறியாகவும் இருக்கும், விசைத்தறியாகவும் இருக்கும், சரிங்களா கண்ணா. பின்னுதலில் ஒற்றை நூலை கொண்டு துணிகள் உருவாக்கப்படுகின்றன. இவையும் கைகளினாலோ இயந்திரங்களினாலோ செய்யப்படலாம், ஓகேவா. ஸோ ஒரு துணி உருவாகிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்களேன். பருத்தியோட பயன்கள் என்ன, துணி ஆடைகள் தயாரிக்க பயன்படுகின்றன, தலையணை மெத்தை இது தயாரிக்கவும் பயன்படுகின்றன, அறுவை சிகிச்சை அப்போ காயங்களுக்கு கட்டு போடுறாங்களே கண்ணு, அப்போ வந்து உள்ளுக்குள்ள ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த பஞ்சு பயன்படுத்துவாங்க. அப்புறம் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லையா, அப்போ கூட என்ன பண்ணுவாங்க, பஞ்சு வச்சு தேய்ச்சி விடுவாங்களே கண்ணா, கட்டு போடுறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேட்டி, சேலை, மெத்தை விரிப்பு, மேசை விரிப்பு இதெல்லாமே தயாரிக்கிறதுக்கு பருத்தி வந்து பயன்படுது, ஓகேங்களா. சரி கண்ணா, நம்ம இது வரைக்கும் இந்த திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருளையும் அதுக்கப்புறம் இந்த பருத்தி செடியிலேருந்து எப்படி வந்து துணியாக உருவாகுது இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா கண்ணா. இதுக்கப்புறம் வந்து சணல் அப்புறம் நார்லாம் வருது, இதை நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா கண்ணா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக லேர்ன் பண்ணுங்கள், ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குட்டீஸ். வி வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்குறேன், நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பாய், குட், டேக் கேர்.